நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இலங்கையினுடைய பொருளாதார வீழ்ச்சியை பத்தி. இலங்கை தன்னுடைய வரலாற்றிலேயே மிக மோசமான பொருளாதார நெருக்கடியில சிக்கிக்கிட்டு இருக்குது. இது சம்பந்தமான செய்திகளை தொடர்ச்சியா நம்ம சில மாதங்களை கேட்டுக்கிட்டு வரோம். இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் என்ன, இலங்கையில பொருளாதார நெருக்கடி உருவானது எப்படி, இதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். சரி, வாங்க பார்க்கலாம். இப்போ பொருளாதார வீழ்ச்சி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இலங்கையுடைய தற்போதைய பொருளாதார நிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். இப்போ இலங்கை அரசுக்கு வெளிநாட்டு கடன் எவ்வளவு இருக்கு அப்படின்னா $51 பில்லியன் இருக்கு. அது வந்து சுமார் $5,100 கோடி கடன் இருக்கு. 2022 மட்டும் இலங்கை அரசு வந்து $7 பில்லியன் கடன் அடைக்க செலுத்தி ஆகணும். குறிப்பா ஜூலை மாசத்துக்குள்ள அவங்க $1 பில்லியன் கடனை திரும்பி செலுத்தி ஆகணும். ஆனா இங்க சிக்கல் என்ன அப்படின்னா, இலங்கைகிட்ட இருக்க அந்நிய செலாவணி கையிருப்பு, அதாவது ஃபாரின் கரன்சி ரிசர்வ் எவ்வளவு இருக்குன்னா $1.3 பில்லியன் கையிருப்பு இருக்கு. இந்த $1.3 பில்லியன் வச்சு அவங்க இந்த கடனை அடைப்பாங்களா, இல்ல நாட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களான எரிபொருள், மருந்து, சில உணவுப் பொருட்கள் இதை இறக்குமதி பண்ணுவாங்களா, இங்கதான் ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்குள்ள இலங்கை சிக்கிக்குச்சு. இது போக இலங்கையினுடைய ரூபா மதிப்பு மலமளவனன்னு இறங்கிடுச்சு. இப்போ மார்ச் மாதத்தில் மட்டும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாய் மதிப்பு வந்து 291 to 299 வரைக்கும் இறங்கிடுச்சு. இதுதான் இலங்கையினுடைய தற்போதைய பொருளாதார நிலை. இந்த பொருளாதார நெருக்கடியினால ஏற்பட்ட விளைவு என்னன்னா, நாட்டில் அந்நிய செலாவணி கையிருப்பு பற்றாக்குறை ஏற்பட்டதுனால இறக்குமதி பாதிப்படைஞ்சிருச்சு. அத்தியாவசியமான இறக்குமதி பொருள் என்னன்னா எரிபொருள், சமையல் எரிவாயு, மருந்து, சில உணவுப் பொருட்கள், இதெல்லாம் வாங்கக்கூட இலங்கை அரசிடம் போதிய அந்நிய செலாவணி கையிருப்பு இல்லை. இதனால இந்த பொருட்களுக்கு தட்டுப்பாடு இப்ப நிலவுது. அதனாலதான் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று காத்திருந்து பெற வேண்டிய சூழல் அங்க நிலவிக்கிட்டு இருக்குது. இது போக நீண்ட நேர மின்வெட்டும் அங்க ஏற்பட்டுகிட்டு இருக்குது. இந்த மாதிரி பல சிக்கல்கள் இப்போ இலங்கை மக்கள் நாள்தோறும் சந்திச்சுக்கிட்டு வராங்க. அதனால அங்க பல போராட்டங்கள் அரசுக்கு எதிராக கிளம்பி இருக்கு. அசாதாரணமான ஒரு அரசியல் சூழல் தான் இப்போ இலங்கையில நிலவிக்கிட்டு இருக்கு. சரி, இந்த மாதிரி இலங்கை வந்து தன்னுடைய வரலாற்றிலேயே மிக மோசமான பொருளாதார நெருக்கடியில சிக்கிக்கிட்டு இருக்குது. இந்த நெருக்கடி ஏதோ எதர்ச்சியா நடந்த விபத்தல்ல, இது கடந்த பல ஆண்டுகளாக அரசனுடைய ஆரோக்கியமற்ற நிதி மேலாண்மையினாலும் வருமானத்துக்கு மீறின கடன் சுமையினாலும் வந்த விளைவு தான் இந்த பொருளாதார நெருக்கடி. இந்த நெருக்கடியோட காரணங்கள் என்ன, இலங்கை ஏன் இந்த நிலைமைக்கு வந்தது அப்படிங்கிறத பத்தி நம்ம விரிவா பார்ப்போம். சரி, இந்த பொருளாதார நெருக்கடிக்கு மூல காரணம் என்னன்னா அரசனுடைய அதீத வெளிக்கடன் சுமை, அதாவது இலங்கைக்கு தன் வருமானத்துக்கு மீறின கடன் சுமை இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இலங்கையோட கடன் வந்து $51 பில்லியன். அதுக்கப்புறம் அந்த கடனை அரசு கையாண்ட விதம், இதுதான் மூல காரணம். இவ்வளோ கடன் எங்கிருந்து வாங்கினாங்க அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, இந்த கடன்கள் வந்து பல விதமா இலங்கை அரசு பெற்றிருக்கு. ஒன்னு வேர்ல்டு பேங்க், ஏசியன் டெவலப் பேங்க், அந்த மாதிரியான சர்வதேச நிறுவனங்கிட்ட இருந்து வாங்கியிருக்குது. ரெண்டாவது பிற நாடுகளிடமிருந்து வாங்கியிருக்கு, சைனா, ஜப்பான், இந்தியா போன்ற நாடுகளிடமிருந்தும் கடன் வாங்கியிருக்கிறாங்க. இது போக சர்வதேச சந்தையில தன் நாட்டுடைய பாண்டுகளை வச்சு தனியார் முதலீட்டாளர்கிட்டமிருந்தும் நிறைய கடன்கள் இலங்கை அரசு பெற்றிருக்குது. இதுல பாத்தீங்கன்னா இந்த சோவரின் பாண்ட் மூலமா மட்டும்தான் பெருமளவு கடன்கள் இலங்கை அரசு வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 47% சோவரின் பாண்ட் மூலமாக தான் வந்திருக்கு. 10% ஜப்பான் கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறாங்க. 10% சைனா கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறாங்க. உலக வங்கியிலிருந்து ஒரு 3% வாங்கியிருக்கிறாங்க. இந்தியாவிடமிருந்து ஒரு 3%. இந்த மாதிரி பலதரப்பட்ட கடன்கள் இலங்கை அரசு வாங்கியிருக்குது. இப்போ கடன் வாங்குறதுனால என்னன்னா, இந்த கடனை வட்டி முதலமாக திருப்பி செலுத்தணும், அதுக்கு காலக்கெடுவும் இருக்குது. சரிங்களா, சரி இலங்கைக்கு எதுக்கு இவ்வளோ கடன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று இலங்கையினுடைய உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக வாங்கினது. ரெண்டு அரசு திட்டங்களை நிறைவேற்றுறதுக்காக வாங்கினது. மூணு இந்த கொரோனா காலத்தில் மக்களுக்கு செய்ய வேண்டிய ரிலீஃப் ஃபண்டுக்காக வாங்கினது. இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு. இந்த கடன்கள் வந்து இப்போ வாங்கினதில்ல, பல காலமாக வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. முக்கியமான கடன் என்னன்னா, வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு புதிய கடன் வாங்கியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல விதமாக இலங்கை அரசு வந்து கடன்களை வாங்கியிருக்குது. சரி, இப்போ இந்த நெருக்கடிக்கு ரெண்டாவது காரணம் என்ன, அந்நிய செலாவணி கையிருப்பு பற்றாக்குறை. சரி, ஒரு நாட்டுக்கு அந்நிய செலாவணி எதுக்கு, அது எதுக்குன்னா இப்போ உலக சந்தையில் வர்த்தகம் செய்யணும்னா அதுக்கு பயன்படுற கரன்சி தான் அந்நிய செலாவணி அப்படிங்கிறது. இப்போ உலக சந்தையில் ஒரு நாடு தங்கிட்ட அதிகமாக இருக்க பொருட்களை ஏற்றுமதி செய்யலாம், அதே போல் தனக்கு தேவையான பொருட்களை வேற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து கொள்ளலாம். இந்த வர்த்தகத்தை மேற்கொள்ள அந்நிய செலாவணி வேணும். உலக வர்த்தக சந்தையில் பெரும்பாலும் அமெரிக்க டாலர் தான் அந்நிய செலாவணியை பயன்படுத்தப்படுது. ஆக ஒரு நாடு இறக்குமதி செய்யணும்னா அமெரிக்க டாலருக்கு அந்நிய செலாவணியாக கையில் இருக்க வேண்டியது அவசியம்.
சரி, ஒரு நாட்டுக்கு அந்நிய செலாவணி எப்படி உள்ளே வரும், வருமானமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாடு தன்னுடைய பொருட்களையும் சேவைகளையும் ஏற்றுமதி செய்யும் போது வருமானமா அந்நிய செலாவணி வரும். இப்போ இலங்கையை பொறுத்த மட்டும் இலங்கை வந்து எதை ஏற்றுமதி செய்கிறாங்க பெரும்பாலும் அப்படின்னா, அவங்க டீ, காஃபி, அப்புறம் சினமன், டெக்ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை ஏற்றுமதி செய்கிறாங்க. ரெண்டாவது வருமானம் எப்படி வரும்னா, ஒர்க்கர்ஸ் ரெமிட்டன்ஸ்னுவாங்க, அதாவது இலங்கை மக்கள் வந்து வெளிநாடுகளில் வேலை செஞ்சு அங்கே சம்பாதிச்சதை தன் நாட்டுக்கு அனுப்பும்போது அதில் ஒரு சதவீதம் ஃபீஸாக ரெமிட்டன்ஸாக இலங்கை அரசுக்கு போகும், அது மூலமாக டாலர்ஸ் உள்ளே வரும். மூணாவது சுற்றுலாத்துறை மூலமாக உள்ள ஒரு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்குள்ளே வரும்போது அவங்க டாலர்ஸை வந்து லோக்கல் கரன்சியாக மாற்றும்போது அது மூலமாக டாலர்ஸ் நாட்டுக்குள்ளே வரும். அடுத்தது கடன் மூலமாக, வெளிநாட்டில் வாங்கப்படுற கடன் மூலமாகவும் நாட்டுக்குள்ளே அந்நிய செலாவணி வரும். அதே போல் அந்நிய செலாவணி எங்கே விரயமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இறக்குமதி போனோன்னா அந்நிய செலாவணி செலவாகும். ரெண்டாவது நம் வாங்கின கடனை திருப்பி செலுத்தும் போதும் அந்நிய செலாவணி செலவாகும். ஸோ இப்போ என்ன நடந்ததுன்னா, இந்த நாட்டில் இந்த 2014-15 பொருளாதாரம் சறுக்கிக்கிட்டே வந்திருக்குது. 2020 கொரோனா காலகட்டத்தில் பொருளாதாரம் மிகப்பெரிய வீழ்ச்சியை கண்டது. ஸோ என்னது, நாட்டில் உற்பத்தி குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாட்டு மக்களுக்கு தேவைகளை இங்கே அரசு என்ன பண்ணுதுன்னா, உள்நாட்டில் உற்பத்தி பண்ணாமல் வெளிநாடுகள்லேருந்து வாங்க ஆரம்பித்தாங்க. அதனால் அந்நிய செலாவணி கையில் இருப்புலேருந்து தான் வாங்க ஆரம்பிச்சது. அதே போல் பல கடன்களை அடைக்கிறதும் அந்நிய செலாவணி கையிருப்புலேருந்து தான். ஸோ இது என்ன ஆகுதுன்னா, இந்த அந்நிய செலாவணியை ஏற்றுமதி மூலமாக பெருக்காமல் கடன்கள் மூலமாக பெருக்கினது தான் இங்கே பெரிய சிக்கலாயிடுச்சு. சரி, இந்த பொருளாதார நெருக்கடிக்கு மூணாவது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசனுடைய பொருளாதார கொள்கைகளும் நிதி மேலாண்மையும் தான். இது என்ன அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். நவம்பர் 2019 இலங்கையில் புதிய அரசு பொறுப்பேற்றது. அந்த அரசு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க என்னன்னா, நிறைய வரி வந்து குறைக்கதான் சொல்லியிருந்தாங்க. அதன்படி டிசம்பர் 2019 வரி குறைப்பு நடவடிக்கை எடுத்தது. அதாவது 15% வாட் இருந்தது 8% குறைச்சதாங்க. இதனால் என்ன, அது அரசுக்கு பெரும் வருமான இழப்பு. எவ்வளோன்னா ஜிடிபியில் 4% அளவுக்கு இழப்பாக இருக்குது. அதாவது சுமார் 500 பில்லியன் இலங்கை ரூபா ஒரு வருஷத்துக்கு இழப்பாக இருக்குது. இதை தொடர்ந்து 2020 உலகம் முழுக்க கோவிட் பெருந்தொற்று பரவ ஆரம்பிச்சுது. இதனால் பொருளாதாரம் முடங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஜிடிபி வளர்ச்சி குறைவாயிடுச்சு, உள்நாட்டு உற்பத்தி குறைய ஆரம்பிச்சது. ஆனால் அரசனுடைய செலவு பல மடங்கு அதிகமாயிடுச்சு. ஏன்னா இப்போது மக்களுக்கு அரசிடமிருந்து நிதி உதவி தேவைப்படுது. அதே சமயத்தில் நாட்டுடைய மிகப்பெரிய ஒரு வருமானம் கொளிக்கிற துறையான சுற்றுலாத்துறையும் அடி வாங்கிடுச்சு. அதே மாதிரி வெளிநாட்டு வாழ் இளைஞர்கள் அனுப்பக்கூடிய ரெமிட்டன்ஸும் குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த சூழ்நிலையில தான் அரசு என்ன பண்ணுது, புதிய புதிய கடன்கள் வாங்கி தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்குது. இப்போ 2020 நவம்பர் 2020 இந்த கடன்களை மேற்பார்வை பார்க்குற ஒரு சர்வதேச அமைப்பு இருக்குது. அது என்ன பண்ணுது, இலங்கையினுடைய நிலவரத்தை பார்த்து தன்னோட ரேட்டிங்ஸை, கிரெடிட் ரேட்டிங்ஸை குறைச்சிருது. 1 தடவை குறைச்சது, 1 தடவை குறைச்சிருது. இப்போ என்ன அது, இது குறைக்கப்பட்டனால இலங்கை அரசால் புதிய கடன்களை பெற முடியாத சூழல் ஏற்பட்டுருது. அதுவும் பெரும்பாலும் இந்த சோவரின் பாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மார்க்கெட்டில் இலங்கை அரசால் இனிமேல் கடன் வாங்க முடியாதுன்ற சூழல் ஏற்பட்டுருச்சு. இப்போது இலங்கை வந்து அந்த மாதிரி கடன்களை நம்பி தான் இலங்கையோட பொருளாதாரம் இயங்கிட்டு இருக்குது. இப்போ அது நிறுத்தப்பட்டனால பெரிய சிக்கல் இலங்கை அரசுக்கு உருவாகுது. இலங்கை அரசு தனக்கு தேவைகளை எப்படி நீ பூர்த்தி செய்யணும்னா, அந்நிய செலாவணி கையிருப்பு கையில் இருக்கு இல்லையா, அந்நிய செலாவணி கையிருப்புங்கிறது ஒரு சேவிங்ஸ். இப்போ அதை வச்சு தான் அவங்க பூர்த்தி செஞ்சுக்கணும். அப்போது 2019 $7.6 billion அந்நிய செலாவணி கையிருப்பு இலங்கை அரசிடம் இருந்தது. ஆனால் 2022 பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா $2.3 billion குறைஞ்சது. மார்ச்சில் $1.3 billion குறைஞ்சிருச்சு. ஏன்னா அரசுக்கு புதிய கடன் கிடைக்கல. அப்போ வாங்கின கடனுக்கு வட்டி முதல் செலுத்த வேண்டிய சூழல் இருந்தது. அதே போல் நாட்டில் தேவையான பொருட்களை இறக்குமதி செய்யணும். இது எல்லாத்துக்குமே அவங்க ஃபாரின் ரிசர்வ் கரன்சி தான் பயன்படுத்திக்கிட்டாங்க. சரி, இந்த நிதி சூழலில் 2021 முடிவு வரைக்குமே கையில் இருந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கரன்சி, அதாவது அந்நிய செலாவணியை பயன்படுத்தி எல்லா தேவைகளையும் இலங்கை அரசு பூர்த்தி செஞ்சுக்கிச்சு. ஆனால் இப்போது இந்த அந்நிய செலாவணி கையிருப்பை குறையாமல் பார்த்துக்கிறதுக்கு இலங்கை அரசு சில கொள்கை முடிவுகள் எடுத்தது. அதில் ஒன்று என்னென்னா, இறக்குமதிக்கு தடை விதித்தாங்க பல பொருள்களுக்கு. அதாவது பல ஆடம்பர பொருளுக்கு தடை விதித்தாங்க, சொகுசு கார்கள் இறக்குமதி தடை விதித்தாங்க. அது போல் முக்கியமான ஒரு விஷயம், விவசாய ரசாயன உரங்களுக்கு தடை விதித்தாங்க. அது எப்படி ப்ரமோட் பண்ணாங்க அப்படின்னா, இலங்கை வந்து முழுமையாக இயற்கை விவசாயத்துக்கு மாறுது அப்படின்னு நைட்டோட நைட்டாக அறிவிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கு மூல காரணம் வந்து அந்நிய செலாவணி கையிருப்பை சேமிக்கிறதுக்காக இந்த இறக்குமதியை தடை செஞ்சாங்க. அதனால் இந்த இயற்கை விவசாயத்துக்கு போகிறோம் அப்படின்னாங்க.
ஆனால் ஏப்ரல் 2020 இது தடை செஞ்சது, நவம்பரில் அந்த தடையை நீக்கிட்டாங்க. ஏன்னா இந்த தடையினால் நாட்டினுடைய உள்நாட்டு உணவு உற்பத்தி வந்து பெருமளவும் பாதிப்படைஞ்சது. அதனால தான் இப்போது நிறைய உணவுப் பொருட்களுக்கு விலை வந்து கடுமையான ஏற்றம் கண்டிருக்குது. ஏன்னா உற்பத்தி குறைஞ்சிருச்சு, உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு நடவடிக்கை என்ன எடுத்தாங்க அப்படின்னா, இந்த கடன் சுமையை குறைக்கிறதுக்கு இலங்கை அரசு மத்திய வங்கியின் மூலமாக பணத்தை நிறைய அடிச்சடிச்சாங்க. December 2019 August 2021 42% பணம் புழக்கம் அதிகமாயிருக்கு நாட்டுக்குள்ளே. ஆனால் இப்போ 2019 2021 வரைக்கும் நாட்டினுடைய ஜிடிபி வளர்ச்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0 தான். ஏன்னா 2020 நெகட்டிவ்ல இருந்தது, 2021 பாசிட்டிவ்ல. ஸோ வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. ஆனால் நாட்டுடைய பணம் புழக்கம் 42% அதிகமாயிருக்கு. இது என்ன பண்ணுன்னா நாட்டினுடைய கரன்சியை, அதாவது இலங்கை ரூபாயை நீர்த்து போக வச்சிடும். இப்போ எல்லா பொருளும் விலையேற்றத்துக்கும் நாட்டினுடைய அடங்காத பண வீக்கத்துக்கும் இதுதான் மூல காரணம். மணி சப்ளை வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு, வளர்ச்சியை விட அதிகமாகிடுச்சு. அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய கரன்சியோட மதிப்பு குறையாமல் இருக்கிறதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. மார்க்கெட்டில் நிறைய பணம் அச்சடிச்சு அந்த மாதிரி. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதனால் தாக்கு பிடிக்க முடியல. இதன் விளைவாக தான் March 2022 கரன்சி டிவால்வேஷன், அதாவது மதிப்பு குறைப்பு நடவடிக்கை எடுத்தது. மார்ச் வரைக்கும் 200 ரூபா ஒரு டாலருக்கு இருந்த மதிப்பு மார்ச் முடிவில் $1 மதிப்பு 299 ரூபா ஆச்சு. ஏப்ரலில் $1 நேர மதிப்பு 324 ரூபா வரைக்கும் ஆச்சு. இப்போ இது என்ன ஆகுதுன்னா, இந்த மதிப்பு குறைப்பு நடவடிக்கையினால் இலங்கையுடைய ரூபா வந்து நீர்த்து போயிடுச்சு. ஸோ இந்த நடவடிக்கை எதுக்கு எடுத்தாங்க அப்படின்னா, IMF கிட்டேருந்து நிதியுதவி வேணும்னா அவங்களுடைய சில நிபந்தனைகள் இருக்குது. அதில் ஒரு நிபந்தனை தான் இந்த மதிப்பு குறைப்பு நடவடிக்கை. இப்போ இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கை வெளியே வரணும்னா இதுக்கு பல உதவிகள் வெளிநாட்டிடமிருந்து தேவைப்படுது. அதனால் இலங்கை அரசு ஏற்கனவே இந்தியாவிடமிருந்து பல விதமான உதவிகளை பெற்றிருக்குது, பங்களாதேஷிடமிருந்து பெற்றிருக்குது. இப்போது இவங்க இந்த நெருக்கடியிலிருந்து வெளியே வரணும்னா IMF-இடமிருந்து, அதாவது இன்டர்நேஷ்னல் மானிட்ரி ஃபண்டிலிருந்து ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் ஃபண்டு தேவைப்படுது. அவங்க வந்து அந்த ஃபண்டை வந்து சிறிய வட்டி விகிதத்தில் தான் கொடுப்பாங்க. ஆனால் என்ன, அவங்க பல கண்டிஷன்ஸோடு கொடுப்பாங்க. ஸோ அடுத்த கட்டம் என்னென்னா, இலங்கை அரசு IMF-இடமிருந்து கடனை பெற்று இருக்கிற கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி அதே சமயத்தில் தன்னுடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுத்தி நிலைநிறுத்தி கரன்சியை மேலும் நீர்த்து போகாமல் அதை நிலைநிறுத்தி மீண்டு வர்றதுக்கு இலங்கை அரசுக்கு பல வருஷம் ஆகிடும். இதுதான் இலங்கையினுடைய தற்போதைய பொருளாதார நிலை. இந்த பதிவு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கமெண்ட் எழுதுங்க. உங்கள் நண்பர்களோடு இதை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.